ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து காரல் மீன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த காரல் மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எந்த சைஸில் நம்ம காரல் மீன் பார்த்து வாங்கணும், யாரெல்லாம் இந்த காரல் மீனை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை எப்படி சமைக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் போனி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சில்வர் பெல்லி ஃபிஷ் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த காரல் மீனில் அதிகமான புரதச்சத்து இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தேவையான புரதச்சத்து மீன்களில் அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த சின்ன வகை காரல் மீனில் உங்களுக்கு வந்து புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது கூட நமக்கு எந்த கொழுப்பும் இல்லாத ஒரு புரதம் வந்து நமக்கு இதிலிருந்து கிடைக்குது. அதுதான் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து கொழுப்புன்னு பார்த்திங்கன்னா 0%. அதனால் வந்து எல்லாருமே இந்த மீனை வந்து எடுத்துக்கலாம். இந்த மீனை வந்து நம்ம வாங்க வேண்டிய சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 இன்ச் சைஸுக்கு கீழே உள்ள மீனாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதைத்தான் நம்ம வந்து அப்படியே வேக வச்சு அதனுடைய ஸ்டாக், அதாவது அதனுடைய சாரை வந்து சூப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் வந்து இந்த வந்து காரலை வந்து சூப்பாக வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான புரதம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மீனில் வந்து கொழுப்பு வந்து 0% அப்படின்றதுனால இந்த மீனை வந்து 6 மாத குழந்தையிலேருந்தே எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதைத்தான் வந்து மொத குழந்தைக்கு சாதம் ஊட்டும்போது இந்த மீனை தான் வந்து அவியல் வச்சு கொடுப்பாங்க, இல்லை சூப்பு வச்சு அந்த சாரை எடுத்து அந்த சாதத்தில் பசைஞ்சு எப்படி நம்ம வந்து பால் சாதம் கொடுப்போமோ அந்த மாதிரி இதை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து எல்லா விதமான நோய் இருக்கவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த நோயாளிகளுக்கும் இது வந்து ஒரு இடைஞ்சலை கொடுக்காது, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய மீன் சொல்லலாம் இந்த மீன் வந்து. வேறு இந்த மீனில் புரதச்சத்தை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. கால்சியம் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு, பிறகு வந்து பற்கள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கால்சியம் தேவை. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நகங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து கால்சியம் தேவை. யார் யாருக்கெல்லாம் கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தினம் வந்து 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் மீனை வந்து நீங்கள் வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஏன்னா 6 மாத குழந்தையிலேருந்து இந்த மீனை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது, தாய்ப்பால் குடிக்கிறத மறந்து அது வந்து அடுத்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதுக்கு தேவையான எல்லா சத்தும் சேர்ந்த ஒரு உணவாக இருக்கணும், அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவாக அது இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மீனை தான் வந்து 6 மாத குழந்தை 5 மாத குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது இதைத்தான் கொடுப்பாங்க. சூப் வச்சு அவியல் வச்சு அந்த ஸ்டாக்கை எடுத்து சாதத்தில் நல்லா பிசைஞ்சு கொடுப்பாங்க. இதை எந்த வயது வரைக்கும் கண்டினியூஸாக அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுப்பாங்க. 5 வயசு வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு மீனவனுடைய வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த காரல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி அவியல் வச்சு கொடுப்பாங்க. இது நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பாலுக்கு இணையான எல்லா சத்துக்களும் இந்த காரல் மீனில் இருக்குது. இந்த காரல் மீனை தான் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சூப் வச்சும் கொடுப்பாங்க. அதை நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போன வாரம் நான் வந்து அந்த சூப்பு எப்படி பண்ணணும், அதாவது மிளகு ரசம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதனுடைய வயிற்று பகுதியில் ஒரே ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு அதனுடைய நடுமுள்ளை வெட்டுப்படக்கூடாது, அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கணும். எடுத்திங்கன்னா அதனுடைய இறப்பை பார்த்திங்கன்னா ஒரு மிளகு சைஸுக்கு, அதாவது ஒரு பிளாக் பெப்பர் சைஸுக்கு தான் வந்து அதனுடைய இறப்பை இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இது வெறும் பாசியை மட்டும்தான் சாப்பிடும். அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முழுசாக தான் எதுக்குமே பயன்படுத்தணும். இதனுடைய தலைப்பகுதியெல்லாம் வெட்டி எடுக்கக்கூடாது.
ஏன்னா 60% சத்து அதனுடைய தலைப்பகுதியில் தான் இருக்குது, வெறும் 40% மட்டும்தான் அதனுடைய உடம்பில் இருக்குது. அதனால் நீங்கள் முழுசாக தான் சூப்பு பண்ணாலும் சரி அவியல் பண்ணாலும் சரி இதை வந்து எடுக்கணும். இதை இந்த மாதிரி அதனுடைய இறையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதனுடைய தோல் மேலே பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் ஒரு ஷைனிங் இருக்கும், அதை மாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துடணும். ஒரு 4 தண்ணியில் 5 தண்ணியில் நீங்கள் கழுவுனீங்கனாலே அது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் வந்து நல்ல புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல கால்சியம் இருக்குது. ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான கால்சியம் வந்து இந்த ஒரு உணவுலேருந்தே நமக்கு கிடச்சிரும். அதனால தான் வந்து யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் வாங்கி கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, தெரியாதவங்க இனிமேல் வாங்கி கொடுங்க. அது கூட வேறு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் எப்படி வந்து நமக்கு வந்து எலும்பு வளர்ச்சிக்கும் பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கும்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி அது கூடவே இந்த பாஸ்பரஸும் நமக்கு தேவைப்படும். இது என்ன பண்ணணும்னா எலும்புகளை நல்லா பலப்படுத்தும், அந்த சக்தி இந்த தாதுக்களுக்கு உண்டு. அப்போது கால்சியமும் பாஸ்பரஸும் புரதமும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டில், அதுவும் இவ்வளோ விலை குறைவான ஒரு சாப்பாட்டில் கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த காரல் மீனோட விலை பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினீங்கனாலே நீங்கள் வந்து தாராளமாக ஒருத்தருக்குன்னு பார்த்திங்கன்னா 10 வேளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு அதனுடைய அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு நேரத்துக்கு நீங்கள் 400 கிராம் செஞ்சால் போதும், அல்லது ஒரு 300 கிராம் வச்சு நீங்கள் வந்து அவியலோ சூப்போ அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய தலைப்பகுதியெல்லாம் வெட்டி தூர போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த சத்தும் அதிலே போயிடும். நாம் இப்போ ஏற்கனவே மிளகு ரசம் போட்டிருக்கிறோம், அந்த லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவியல் வைப்பாங்க, ஸ்டூ வைப்பாங்க, சொதி வைப்பாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து தான் வைப்பாங்க. ஏன்னா தேங்காய் பால்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து கிடைக்கும்போது இன்னுமே நமக்கு அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியோ அல்லது ரொம்ப காரசாரமாக குழம்பு வச்சோ சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி காரசாரமாக குழம்பு வச்சுலாம் சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அழிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இதை வந்து வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடுகள் தான் எடுத்துக்கணும். அதாவது அவியல், மிளகு ரசம், அதுவும் அவிச்சு அப்படியே ஸ்டாக் எடுத்து நம்ம ரசம் வைக்கிறது, அதனால் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அதனுடைய தலையோட சேர்த்து தான் நீங்கள் வந்து எந்த ரெசிப்பினாலும் ப்ரிப்பேர் பண்ணணும். கேரளாவில் பார்த்திங்கன்னா பீரா தோரன் அந்த மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுவாங்க, தேங்காய் துருவல் நிறைய சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதாவது நல்லா புரட்டி எடுப்பாங்க தேங்காய் துருவல் போட்டு, அந்த ரெசிபி வந்து இந்த காரலில் செஞ்சு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவியலும் மிளகு ரசம் தான் செய்து கொடுப்பாங்க. ஏன் மிளகு சீரகம்லாம் அதிகமாக சேர்த்து ஒரு மிளகு ரசம் மாதிரி வந்து இந்த காரலை போட்டு செய்து பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அவங்க டெலிவரிக்கு அப்புறம் அவங்க உடம்பில் வந்து வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறது வந்து சமநிலையில் இருக்காது. அதை வந்து சமப்படுத்துறதுக்காக தான் நிறைய மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் வந்து அவங்க உடம்புலேருந்து குழந்தைக்கு வந்து அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து ஒரு மிளகு ரசம் சேர்த்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வந்து குழந்தைக்கு வந்து எந்தவித ஒவ்வாமையும் வராது. இன்னொன்று இந்த பால்காரில் சாப்பிடும்போது, அதாவது சீ ஃபுட் சாப்பிட்டா நிறைய பேருக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரியும் வரும், இல்லை வந்து சில பேருக்கு வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்கும் கூட இந்த மீனால் எந்த ஒரு பாதிப்புமே வராது. எல்லாருமே சாப்பிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோயிற்கு கொடுக்கலாமா அந்த நோய் கொடுக்கலாமா அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். நாம் வந்து இரும்பு சத்து குறைபாடு, அதாவது அயன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னா அதுக்கு வந்து கீரை டேட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துப்போம். அந்த அயன் டெஃபிஷியன்சிக்குள்ளே அந்த உணவுப் பொருள்லேருந்து இரும்பு சத்தை முழுசாக நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கால்சியம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கூட பாலூட்டுற தாய்மார்களுக்கு அதிகமாக இந்த காரப்பொடியை வந்து வச்சு கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இது மூலமாக அவங்களுக்கு நிறையவே கால்சியம் கிடச்சிரும். இன்னொன்று அவங்களுடைய
ஆஃப்டர் டெலிவரி அவங்களுடைய எலும்பில் கிடைக்கக்கூடிய அந்த பலகீனத்துக்கு கூட உடனே இது வந்து ரெமடியாக இருக்கும். அதனால தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. கண்டிப்பாக இனிமே பார்த்தா மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி வச்சு கொடுங்க. இன்னொன்று, இந்த காரல் மீன் வந்து நீங்கள் 1 இன்ச் சைஸ்லேருந்து 2 இன்ச் சைஸில் கிடைக்கக்கூடிய காரல் மீனை வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து வெறும் பாசியை மட்டும் சாப்பிட்டு வாழும். சொன்ன மாதிரி அதனுடைய இறப்பை வந்து ஜஸ்ட் ஒரு மிளகு சைஸ்க்கு தான் இருக்கும். அதனால் அதில் கொழுப்பு 0, அது எந்த ஒரு மாம்சத்தையும் சாப்பிட்ருக்காது. அதில் வந்து உங்களுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் வந்து அப்படியே வேக வச்சு நீங்கள் ஸ்டாக் எடுத்து சாப்பிட முடியும். பெரிய காரல் நீங்கள் வந்து பிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்க சைஸில் காரல்லாம் வாங்கினீங்கன்னா பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த காரில் சாப்பிடும்போது அது குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் 6 மாத குழந்தையிலேருந்து வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 1 இன்ச் சைஸ்லேருந்து 2 இன்ச் சைஸ் வரைக்கும் இருக்கிற பால் காரில் தான் வாங்கி கொடுக்கணும். பெரிய காரல் வாங்கி கொடுக்காதீங்க. பெரிய காரல் வந்து 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் பெரிய காரல் வாங்கி அவியல் வச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் இனிமேல் நீங்கள் காரல் மீனை பார்த்தா மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி வந்து வீட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு சாட்டர்டே உங்களுக்கு வந்து காரல் மீனில் எப்படி அவியல் வைக்கணும் அப்படின்ற வீடியோ தான் நாளைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கிற காரல் மீனில் மிளகு ரசம் வச்சு எப்படி பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.